ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் எலிவேஷன், ஃபோயர் ஏரியா, லிவிங் ஹால், ஸ்டேர்கேஸ் ஏரியா, கிச்சன் என்ட்ரன்ஸ், இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் ஆரஞ்ச், கிரே அண்டு க்ரீன் கலரில் டெக்ஸர் ஒர்க் செஞ்சு வீட்டை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஃபால் சீலிங், டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப் அண்டு கபோர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இன்டீரியர் ஒர்க் செஞ்சு வீட்டை செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1300 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 26 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் வந்து 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி அதில் ஆரஞ்ச் அண்டு கிரே கலரில் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்டிகோ, சைஸ் 12x19.5. டைமண்ட் பேட்டர்னில் வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்வுட் டோர் டபுள் டோர் டேப்பில் ரெடி பண்ணி நார்த் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர், சைஸ் 6x6. ஆப்போசிட் வாலுக்கு ஃபுல்லாக ஆரஞ்ச் கலரில் டெக்ஸர் ஒர்க் செஞ்சு அதில் ஒயிட் கலரில் ஃபெதர் டிசைன் போட்டிருக்காங்க. ஃபோயர் அடுத்து லிவிங் ஹால், சைஸ் 16x20. ஃப்ளோருக்கு 2x4 அடி சைஸில் க்ளாசி ஃபினிஷ் வெட்டி ஃபெட்டியல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஹாலில் லைட் அண்டு வென்டிலேஷனுக்காக 2 பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ் அண்டு ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. டிக்கெட்டுக்கு கீழே வாலில் க்ரீன் கலரில் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு அங்கே டிவி யூனிட்டும் அதுக்கு பக்கத்தில் பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 10x11. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்றாரோ. இது உட்டன் ஷோகேஸ் யூனிட். இதில் கிளாஸ் ஃபிட் பண்ணுறாங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு ஆரஞ்சு கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 10x16. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எல் ஷேப்டு காங்கிரீட் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். ஸ்டோரேஜுக்காக சைடு வால்ல நிறைய வால் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட், வுட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் அண்ட் வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. இது அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 4x5, இந்தியன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். வாலில் ஆரஞ்சு கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதில் ஒயிட் கலர் ட்ரீ டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி, சைஸ் 6x17. இங்கேயும் சீலிங்க்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் டிசைனர் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம், சைஸ் 10x17. இந்த வீட்டில் எல்லா ஜன்னல்களை சால்வுட்டில் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், சவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூம்ல இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ, சைஸ் 11x11. ஃப்ரண்ட்டில் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட், கிளாஸில் ஹேண்ட் ரெயிலெல்லாம் கொடுத்து ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷ் ஸ்டைல் ஸ்லே பண்ணியிருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாபியில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10x16. எல்லா பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப்ஸ் அண்டு கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியில் இருந்து டெராஸ்க்கு போகிறோம், உட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் 10.5 lakhs, லேண்டோட சேர்த்து வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 85 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.